ஹாய் கைஸ், வெல்கம் டு சாய் 360. நீங்கள் பீஸா சாப்பிட்ருப்பீங்க, தோசா சாப்பிட்ருப்பீங்க. பீஸா தோசை சாப்பிட்ருக்கீங்களா? எஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீஸா தோசா. நம்ம யூஸ்வலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் என்ன ஆர்டர் பண்ணுவோம்? நம்ம மைண்டில் தோசா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்ருப்போம். ஆனாலும் சும்மா இருக்க அந்த வெயிட்டருக்கு ஒரு வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ வெயிட்டர் இங்கே வாப்பா, அந்த மெனு கார்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மெனு கார்டை வாங்கி முன்னாடி பின்னாடி ஒரு 4 times நல்லா அதை புரட்டி எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோன்னா, ஒரு கீ ரோஸ்ட்டு, மசால் தோசை, இல்லை பொடி தோசை, இல்லை ஊத்தாப்பம். ஸோ இந்த ஒரு 4 to 5 வெரைட்டிஸ்குள்ளவே நம்ம வந்து சுருங்கிடுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வி ஹாவ் லெஸ் ஆப்ஷன்ஸ். பட் ஹியர் இந்த டோஸ்ட் 99 தோசா அப்படின்ற ஷாப் பார்த்தீங்கன்னா 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கடையோட நேம்லேயே 99 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பிராண்ட் ஆகிடுச்சு. இது தாங்க அந்த 99 தோசா வெரைட்டிஸோட லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ், எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் சோப்ஸி, சில்லி கோபி அண்ட் மெக்சிகன் சல்சா. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பீஸா தோசா மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம் அண்ட் பீஸா தோசையும் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ எப்படி அவங்க மேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு சின்ன இடம் தாங்க இது, 10x10 இடம் தான் இது. இதை எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சைடில் ஃபுல்லாக டாப்பிங்ஸ், தோசைக்கு ஆட் பண்ணுற டாப்பிங்ஸ் சைடில் வச்சுட்டு ஈஸியாக எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டனல் கீ மேலே வந்து தோசை கல், ஸோ கீழே வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கிட்ட கூட போக முடியல, அவ்வளோ ஹீட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ மாவு, தோசை மாவு வந்து அவங்க எடுத்து வச்சுருக்க மாவை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு தோசை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்டஃப்டு தோசை, அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அவங்க எடுத்து வச்சுருக்க அந்த தோசை மாவை வந்து ஊற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிடுறாங்க. மாஸ்டர் வந்து தோசை கல்லில் கொஞ்சம் கூட இடம் இல்லை, அவ்வளோ அழகாக தோசை அந்த கல் ஃபுல்லாக தோசையை ஊற்றிருக்காரு. மேலே டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், கேப்சிகம் அண்ட் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி அண்ட் கோஸ் ஆட் பண்ணுறாரு அண்ட் பட்டர் ஆட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுவாரனுக்கு தான். ஸோ அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க சாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 kinds of sauce யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இது எப்படி பீஸா அந்த லேயர் கொண்டு வருவாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஸோ நமக்கு அந்த டெக்ஸ்சர் வேணும்ல பீஸா இது இது பண்ணுற மாதிரி. ஏன்னா இது தோசைன்னா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக ஹார்டாக நிற்கும் அடியில். மேலே எப்படி லேயர் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக துறைப்பாக்கம் இருக்க சென்னை ஃபுட் டவுன், அதுக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த ஷாப் தான் இது, டோஸ்ட் 99 தோசா. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு பிண்ட் ரெஸ்டாரண்ட், அப்படி இல்லைனா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆலன் சோலி ஷோரூம் இருக்கும். எப்படியும் நான் ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தோசா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 100 to 150, ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ரீசனபிளாக தான் இருக்கும். இங்கே என்ன அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிங்ஸும் அந்த தோசை மாவுலேருந்து ஆட் பண்ணுற கிரேவிலேருந்து எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணுறாங்க. ஃபைனலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த லேயர் வந்துடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்கார்ன் வந்து தூவி விட்றாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது பீஸான்னு சொல்லிவிட்டு. வாவ், இந்த இது மேலே போடுறது வந்து சீஸ். ஸோ இந்த சீஸ் வந்து லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து பட்டு மெல்ட் ஆகிற அந்த டெக்ஸ்சர் வந்து செம்மையாக இருக்குது பார்க்க. அப்படியே பீஸாவோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்குது. தோசா மாஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து வித்தை தெரிஞ்சவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் சுற்றி. ஸோ நம்ம யூஸ்வலாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்க்கும்போது அந்த தோசை ஊற்றுற அந்த மாவு எல்லாம் வந்து கீழே மேலேயும் சிந்திய ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம். பட் இவங்க வந்து செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்ம ஹீட்டு, கிட்டவே நிற்க முடியல. இவங்க எப்படி அந்த தோசைக்கல்ல ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே தெரில. ஃபைனலி அந்த பீஸா தோசை அந்த டெக்ஸ்சர் வந்துடுச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நம்ம தோசையை வந்து கட் பண்ண மாட்டோம், பட் பீஸாவை வந்து 4 pieces கட் பண்ணுவோம். இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பீஸாவை பீஸ் போட. மோஸ்ட்டாக வந்து இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ண பிளான் பண்ணிங்கன்னா
ஈவினிங் இல்லை நைட்டு டின்னர் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளசண்ட்டாக உட்காந்து சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் இது வெளியே தான் வந்து ஓப்பனாக வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சேர்ஸ் எல்லாம் நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸு க்ளீனாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஈவினிங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக சாப்பிட்டு போகலாம். பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா அந்த பாக்குமட்டை பிளேட் சொல்லுவோம்ல, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டைம் யூஸ் தான் அது, ஸோ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பர்டிகுலர் ஃபுட் இல்லை ரெஸ்டாரண்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் செக் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி பீஸா தோசையை கட் பண்ணி ஆஃப் வந்து அழகாக எடுத்துட்டாரு, இன்னொரு ஆஃபையும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டாரு. அச்சாச்சு சூப்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா தோசை பாட்டமில் ஃபுல்லாக தோசை, மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்திருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக. அப்படியே ரெண்டு சட்னி கொடுத்துருக்காங்க, ஒன்று க்ரீன் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி. ஸோ கிட்ட போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் போட்டிருக்க அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். கார்ன், கேப்சிகம், சீஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. பீஸா ஃப்ளேவர் மேலே தெரியுது, சுற்றி இருக்க கிறிஸ்பி லேயர் வந்து தோசையாக நல்லா தெரியுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அந்த பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த டெக்ஸ்சர் அடியில் வந்து கிறிஸ்பியாக டக்குன்னு பிச்சிடும், மேலே வந்து அந்த பீஸாவோட அந்த சீஸ் இருக்கும்ல அது அப்படியே வருது. டேஸ்ட்டு சூப்பர்ங்க, நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.